இப்போது சமஸ்கிருதம் என்ற மொழி எப்போ உருவாச்சு என்பதை வந்து ஆய்வு செய்து பார்க்கின்ற போது சிந்து வழி நாகரிகம் இன்றைக்கும் பாட புத்தகத்தில் 2500 கிமு 2500 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை ஆய்வு பண்ணுறவரும் அப்படி தான் எழுதுகிறார். 2002 அந்த காம்பே கட்சி வளைகுடாவில் ஒரு பொருளை கண்டெடுக்கிறாங்க. அந்த துரப்பணம் கடலில் அதை அகழ்வாய்வு பண்ணுறவங்க சரி, அந்த பொருளை எடுத்து டெல்லியில் உள்ள சகானி இன்ஸ்டியூட்டுங்கிற ஒரு இடத்துல கொடுத்து அதை ஆய்வு பண்ணும்போது, இது கப்பல்லேருந்து உடைந்த ஒரு மரத்துண்டு, இதனுடைய காலம் வந்து கிமு 7500 அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அதான் சிந்து வழி நாகரிகத்தில் அந்த துண்டு மறக்க துண்டு கிடைக்கப்பட்ட இடம் லோத்தல்ங்கிற ஒரு பழைய துறைமுகத்துக்கு அருகில் எடுத்துக்கிட்டாங்க. லோத்தல்ங்கிறது பெரிய ஹார்பர், நிச்சயமா துறைமுகம் குஜராத் பக்கத்தில் இருக்கிறது. இந்த செய்தி வெளியில் வந்தோடனே அப்போ முரளி மனோகர் ஜோஷி தான் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். செய்தியாளர்கள் போய் கேட்குறாங்க, இது இது மாதிரி இந்த மரத்துண்டு 7500 முற்பட்டதுன்னு அறிவிச்சிருக்காங்க, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய ஒரு சான்றுன்னு அறிவிச்சிருக்காங்க, இது என்ன ஆரிய நாகரிகமாக திராவிட நாகரிகமானு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தட் இஸ் இந்தியன் சிவிலைசேஷன், இந்திய நாகரிகம்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ கீழடியும் அப்படி தான் சொல்கிறாங்க. இது ஒரு நிலை. அதாவது 2002 மத்திய அரசு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள்ட்ட சிந்துவெளி நாகரிகம் கிமு 7500 முற்பட்டதுன்னு அறிவிச்சுட்டு போயிட்டார். இன்னும் தமிழ்நாட்டில் 2500 எழுதிட்டு இருக்கீங்களா? நீங்கள்லாம் வரலாறு படிக்கிறீங்களா, இல்லை வரலாறு படித்தவங்க சொல்கிறத கேட்குறீங்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் செஞ்சவழி நாகரிகம் கிமு 2500 எழுதுறீங்க? புரிஞ்சிக்கவே முடியல. இந்த பாடத்திட்டம் தயாரிக்கிறவங்கள்லாம் எல்லாம் தமிழர்கள் தானா, இல்லை ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்களா? புரியல. 2010, 2011, 2012 இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு 30 பேராசிரியர்கள் மொகஞ்சதாரோ அந்த அகழ்வாய்வுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வடக்க தள்ளி ஒரு இடத்த அகழ்வாய்வு பண்ணுறாங்க. ஏறக்குறைய ஒரு 2 அந்த அகழ்வாய்வு நடக்குது. அந்த அகழ்வாய்வில் முடிவில் அவங்க அதை சொல்கிறாங்க, இது கிமு 9500 முற்பட்டது, சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சுட்ட செங்கற்கள் எடுத்திருக்காங்க. அதில் இன்னும் ஒரு சிறப்பான வியப்புக்குரிய செய்தி என்னென்னா, இடைக்காலத்தில் வந்து பெல்ஜியத்தில் தான் இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் நிறையா செய்து உலகம் பூரா பெல்ஜியம் கண்ணாடின்னு அதுக்கு ஒரு பேர். ஆமாம், நிச்சயமாக இருக்குது. இந்த பெல்ஜியம் கண்ணாடிகளுக்கு இணையான கண்ணாடி பொருட்களை அங்கே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஊடகங்களில் செய்தித்தாளில் வந்தது. அதெல்லாம் நான் வெட்டி வச்சுருக்கேன், இது நானாக கற்பனையாக சொல்லலை, ஆய்வுகள் முடிவு தான் சொல்லுங்கள். ஊடகங்களில் வந்த செய்தி இதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் 2500 சிந்துவெளி நாகரிகம்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன, இது வரலாற்றை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வரலாற்றை மறைத்து வேறு எதையாவது உட்பொருளாக வைத்து திணிக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க? அந்த சமஸ்கிருதம் 1500 தான் ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு அவங்க வெள்ளைக்காரவங்க பிரிட்டிஷ்காரவங்க சொல்கிறாங்க. இவங்க வரலங்கிறாங்க, அது வேறு. ஆனால் இவர்கள் வந்து எந்த இடத்துலேருந்து வந்தாங்க என்பதற்கான சான்றுகளை இதுவரையில் யாருமே கொடுக்கல. மத்திய ஆசியாம்பாங்க, மேற்கு ஐரோப்பாம்பாங்க, கிழக்கு ஐரோப்பாம்பாங்க, ஸ்டெப்பி புல்வெளியும்பாங்க, அவர் லோகமானிய பாலகங்காதர் வடமுனையிலேருந்து வந்தாங்க, வட துருவத்திலேருந்து வந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுவரையில் யாருமே அவர்களை எங்கிருந்து இங்கே வந்தார்கள் என்றதை தெளிவாக சொல்லலை. இப்போ என்னுடைய நூல்களில் நான் தெளிவாக சொல்கிறேன், அவர்கள் தென் துருக்கியில் உள்ள அனத்தோலியா என்ற நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க.
தென் துருக்கி. தென் துருக்கியில் அப்போது அந்த பகுதிக்கு பேர் அனதோலியான்னு பேர். அவர்கள் பேசிய மொழியை ஹிட்டைட்டுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அவர்களில் ஒரு சின்ன குழு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. 1500 ஆண்டுகளில் வர்றாங்க. வந்து பாரசீகத்தில் அவங்க தங்குறாங்க. ஓகே. அவங்களுக்கு எங்கே போ இந்தியாவுக்கு போகணும், தாய்லாந்துக்கு போகணும், இலங்கைக்கு போகணும், பாரசீகம், அது அந்த நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருந்த அனத்தோலியாவில் ஒரு 300 ஆண்டுகளாக நடந்த ஒரு அரசியல் குழப்பம், அதாவது பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, அந்த பகுதி மக்களை 4 புறகமும் ஓட வைக்கிது. நாட்டை விட்டு வெளியேறாங்க. திருடன் கொலை பண்ணுறதுக்கு துரத்திக்கிட்டு வரான், திருடன் வரான்னா தப்பிச்சு ஓடுறவன் வந்து தார் ரோடு எங்கே இருக்குது, மண் ரோடு எங்கே இருக்கு, நான் பார்த்து ஓட போகிறான், உயிர் பழிச்சா போதுன்னு ஓடுறான். எங்கேயாவது கால் போன போகல, ஓட வேண்டிதானே, போக வேண்டிதானே. அப்படி வந்தவர்களை தான் பாரசீகத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்க மறுக்கிறாங்க. இங்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, ஓடி போங்களா உங்கள் நாட்டுக்கு. வேறு வழி இல்லாமல் அவர்கள் பஞ்சாபுக்குள்ளே நுழையிறாங்க. இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, அந்த பாரசீகத்திலே அவர்கள் நிலைத்து வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய வரலாறு வேறு மாதிரி இருந்திருக்கும். இவர்கள் பஞ்சாபில் வந்து குடியேறுறாங்க. இதை வந்து தெளிவாக வந்து ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. பஞ்சாபில் குடியேறினாங்க 1500 ஆண்டுகள்னு மோலியர் வில்லியம்ஸும் பதிவு பண்ணுறார். அதில் இன்னும் நிறைய பண்ணியிருக்கார் அவர் இந்த ஆரியர்களை பற்றி. இந்த ஆரியர் என்ற சொல்லு எங்கே இருக்குது? ஐரோப்பிய மொழிகளில் இருக்கா, சமஸ்கிருதத்தில் இருக்குதா, பாரசீகத்தில் இருக்குதா, என்ன மொழியில் இருக்குதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா எந்த மொழியிலும் இல்லை. ஐரோப்பிய மொழிகள்லேயும் இல்லை, சமஸ்கிருதத்தில் பழைய வேதங்களில், புராணங்கள், இதிகாசங்கள்லேயும் இல்லை. பிறகு எப்படியா இந்த ஆரியர் என்ற சொல்லை யார் வச்சாங்க, இந்த சொல்லு எங்கே தான் இருக்குது என்று உலக மொழிகளில் தேடி பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்குது.